கனடா கூட்டத்திலிருந்து சுமந்திரன் தப்பியோடும் வீடியோ வெளியானது. பைசர் தடுப்பூசியால் பேராபத்து, இறக்குமதியை உடன் கட்டுப்படுத்த கோரிக்கை. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி கிடையாது, ரொஹான் குணரட்ன. இன்று மின்வெட்டு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். பட்டப்பகலில் நடுரோட்டில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்ட கனடா கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் கனடாவுக்கான தனது விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். கனடா சென்றுள்ள எம் ஏ சுமந்திரனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் இணைந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கனடாவில் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பல்வேறு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் தள்ளமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கோவிட் வைரஸை கட்டுப்படுத்த இலங்கையில் பரவலாக பயன்படுத்தப்படும் பைசர் தடுப்பூசியின் செயல்திறன் தொடர்பில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளதாக லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஜ விதாரண தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தடுப்பூசியை பயன்படுத்தியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், அண்மைக்கால சோதனைகளில் தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து பல பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திஜ விதாரண இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி எதுவும் கிடையாது என சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான நிபுணர் பேராசிரியர் ரொஹான் குணரட்ன தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்படுகிறது என்பது குறித்து சஹ்ரான் ஹானொலியில் விளக்கியுள்ளார். அல்லாவின் விருப்பத்தின் பேரில் ஜிஹாதிய புனித போர் நடத்தப்படுகின்றது. நியூசிலாந்தில் பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நோக்கில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அல்லாவின் வீட்டிற்குள் தலையீடு செய்ய அனுமதிக்கப்படாது என்று சஹ்ரான் ஹாசிம் இதன்போது தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மின்தடை ஏற்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் சில பகுதிகளில் உயர் அழுத்தம் மற்றும் தாழ் அழுத்தம் மின் விநியோக மார்க்கங்களுக்காக மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று 21/11/2021 காலை 8:30 மாலை 5 வரை யாழ் மாவட்டத்தில் செல்வமஹால் திருமண மண்டபம், கொக்குவில் சந்தி, பூனாரி மடம் சந்தி, சிவபிரகாசம் வீதி, ஞானபண்டிதா பாடசாலை, கொக்குவில் மாவடி திருநெல்வேலி, நந்தாவில் பிரம்படி, சைலோ கோவில் வீதி, புக்ஸ் ரொசர்ட், மருத்துவபூடம், அச்சுக்கூடம், கே கே எஸ் வீதி, மருத்துவபூடம் அரங்கம் ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நாளுக்கு நாள் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மகர்கம பாமனுவ வீதியில் நப்பெண்ணருவிடமிருந்து அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை மோட்டார் வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அபகரித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை போலீசார் தற்பொழுது தேடி வருகின்றனர். குறித்த நபர்கள் பஜாஜ் XA 1773 வாகனத்தில் வந்தே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை வேளையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்தந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கனடா கூட்டத்திலிருந்து சுமந்திரன் தப்பியோடும் வீடியோ வெளியானது. பைசர் தடுப்பூசியால் பேராபத்து, இறக்குமதியை உடன் கட்டுப்படுத்த கோரிக்கை. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி கிடையாது, ரொஹான் குணரட்ன. இன்று மின்வெட்டு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். பட்டப்பகலில் நடுரோட்டில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு.